Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 7 weeksல வந்து டேட்டிங் ஸ்கேன் எடுப்பாங்கலையா பாய் பேபிக்கான 7 weeksல எடுக்கக்கூடிய டேட்டிங் ஸ்கேன் ரிப்போர்ட்டும் 12 weeksல எடுப்பாங்கலையா அந்த ஸ்கேனோட ரிப்போர்ட்டும் வந்து பார்க்க போறோம். இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ட வச்சு உங்க குழந்தை வந்து ஆணா பெண்ணாங்கறத தெரிஞ்சிக்கலாம். நீங்க டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் செக்கப்புக்கு போகும்போதே 45 டேஸ்ல அதாவது 7 weeksல வந்து ஒரு டேட்டிங் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வர சொல்லுவாங்க. இந்த டேட்டிங் ஸ்கேன்ல தான் கருவோட வளர்ச்சியை வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி டேட்டையும் இந்த ஸ்கேன வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க டாக்டர். ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய இந்த ஸ்கேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய இந்த டேட்டிங் ஸ்கேனை வந்து நீங்கள் எடுத்துருங்க. ஸ்கேன் பண்ணது மூலமாக தெரிஞ்சிருக்கு இல்லையா அந்த கருவோட வளர்ச்சி 8 weeksாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்கேனில். செகண்ட் ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா 13 weeksாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்து 7 weeksுக்குள்ளே வந்து எடுப்பாங்க. ஆனால் கருவோட வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது வீக்ஸும் வந்து அதிகமாகும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கேனில் 8 weeksாக இருக்கலாம் கரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் டேட்டிங் ஸ்கேனில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேமு, செக்ஸு, அப்புறம் டாக்டரோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது நம்பர்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, கருவோட எண்ணிக்கையை தான் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரே ஒரு கரு தான் இருக்கு அப்படிங்கறத சிங்கிள் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்டியாட் ஆக்டிவிட்டின்னு கொடுத்திருக்காங்க. கார்டியாட் ஆக்டிவிட்டினா குழந்தையோட ஹார்ட் ரேட், அதாவது ஹார்ட் பீட்டை தான் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. குழந்தையோட ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா 172 minutes வந்து கொடுத்துருக்காங்க. 172 per minutes வந்து இருக்குது. குழந்தையோட ஹார்ட் பீட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹார்ட் பீட் வந்து ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் வந்து டிஃபர் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, அதாவது குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா அது ஆண் குழந்தை தான். ஸோ ஆண் குழந்தைங்கிறத இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா 172 per minutes வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா 168 per minutes வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஆண் குழந்தைக்கு இப்படி தான் குறைஞ்சிக்கிட்டே வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்எல்னு கொடுத்துருக்காங்க. சிஆர்எல்ங்கிறது க்ரௌண்ட் ரம்ப் லென்த்து, அதாவது குழந்தையோட தலைப்பகுதி. தலைப்பகுதியை பார்க்கும்போது 1.7 centimeter வந்து இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது 8 weeks 1 day வந்து இருக்கலாம் கருவோட வளர்ச்சி, 8 weeks 1 day இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எல். எஃப்எல்ங்கிறது குழந்தையோட லென்த்தை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா யோக் சாக்சின்னா கருவை வந்து நாங்கள் பார்த்துட்டோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏசிங்கிறது அப்னாமினல் சர்க்கம்ஃபரன்ஸை தான் வந்து ஏசின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கருவோட உருவத்தை நாங்கள் பார்த்துட்டோம், கருதான் அது அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎக்ஸ். சிஎக்ஸுங்கிறது செர்விக்கல் லென்த்தை தான் சிஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கர்ப்பப்பை வாயோட நீளம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 4.5 centimeter வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரிஸ். ஓவரிஸுங்கிறது இதுதான் முக்கியம். கருவை சுற்றி உள்ள தண்ணியை தான் வந்து ஓவரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தண்ணி வந்து நார்மலாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாசண்டா. பிளாசண்டாவோட பொசிஷன் எதுவுமே வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஏன்னா கருவோட வளர்ச்சி வந்து 8 weeks தான் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால எம்டியாக வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன். இம்ப்ரெஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிங்கிள் லைவ் 8 weeksன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கருவை தான் பார்த்துருக்கோம், அதாவது ஒரு கருவை தான் பார்த்துருக்கோம், அது 8 weeksாக இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 weeksில் எடுக்கக்கூடிய ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து பார்த்துடலாம். இதில் வந்து நம்பர் வந்து சிங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. குழந்தை ஒரே ஒரு கருவு தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாட் ஆக்டிவிட்டி வந்து 168 per minutes வந்து கொடுத்துருக்காங்க. கார்டியாட் ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட்டில் வந்து 172 இருந்துச்சு, இப்போ 168 வந்து இருக்கு. ஸோ குறைஞ்சிட்டே வருது. நெக்ஸ்ட் வந்து சிஆர்எல். சிஆர்எல்ங்கிறது குழந்தையோட தலைப்பகுதி தான். அது வந்து பார்த்தீங்கன்னா 6.9 centimeter வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அளவு வச்சு பார்க்கும்போது கருவோட வளர்ச்சி 13 weeks, அதாவது 13 weeks 1 day இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி. பிபிடிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காதிலிருந்து இன்னொரு காது வர உள்ள சுற்றி உள்ள அளவை தான் வந்து கொடுத்துருக்காங்க, தலைப்பகுதியோட அளவு தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2.2 centimeter வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அளவை வச்சு பார்க்கும்போது கருவோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 13 weeksாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஃப்எல்ங்கிறது குழந்தையோட ஹைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தையோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா என்டி வந்து 1.6 mm வந்து கொடுத்துருக்காங்க.
அதாவது குழந்தை கழுத்துல இருந்து கால் வர உள்ள லென்த் வந்து கொடுத்திருக்காங்க 1.6 mm. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாசண்டா. பிளாசண்டாவோட பொசிஷன் பாத்தீங்கன்னா ஆன்டீரியர்ல வந்து இருந்திருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு. எனக்கு வந்து ஆண் குழந்தை தான் பிறந்துச்சு. ஸோ பொசிஷன் பாத்தீங்கன்னா ஆன்டீரியர்ல இருந்திருக்கு. தொடர்ந்து நீங்க ஸ்கேன் எடுக்கும்போது ஆன்டீரியர்லயே இருந்துச்சுன்னா அது ஆண் குழந்தை தான். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஹார்ட் பீட்டோட லெவல் வந்து கம்மியாயிட்டே இருந்தாலும், நெக்ஸ்ட் வந்து பிளாசண்டாவோட பொசிஷன் ஆன்டீரியர்லேயே இருந்தாலும், இந்த ரெண்டு தான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுமே இப்படி இருக்கும்போது ஆண் குழந்தை தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன்டீரியரோட சைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன். இம்ப்ரெஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிங்கிள் லைஃப் IVU ஆஃப் GA அபவுட் 13 weeks கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரே ஒரு கருவை தான் பார்த்துருக்கோம். அது IVU-னா சிறுநீரகத்தை சுத்தி, சிறுநீரக பையையும் சிறுநீரகத்தை சுத்தி பார்க்கும்போது அதோட அளவை பார்க்கும்போது 13 weeks வந்து இருக்கலாம் கரு அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி உங்களோட ரிப்போர்ட்டை வச்சு பாருங்க. பிளசண்டா எதுல இருக்கு, ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அதை வச்சே வந்து ஆண் குழந்தைங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.